ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதுகு வலிக்கான ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ முடிகிற கட்டம் வந்தாச்சு. இந்த ஒரு வாரம் நம்ம முதுகு வலிக்கான ஆசனங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யஸ்திகா ஆசனா. யஸ்திகா ஆசனா, இந்த ஆசனம் முதுகு வலிக்காக மாத்திரம் இல்லைங்க. எஸ்பெஷலி நிறைய கேர்ள், அதாவது பெண் குழந்தைகள் எல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த ஆசனம் பண்ணால் நல்லாவே வளருவாங்க. முதுகு வலிக்கும் நல்லது, வளர்ச்சிக்கும் நல்லது, நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷனுக்கும் இந்த ஆசனம் வந்து ரொம்ப நல்லது. இந்த ஆசனத்தில் இது வந்து எப்படின்னா படுத்து பண்ணக்கூடிய ஆசனம் தான். ஸோ இப்போ நம்ம படுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த தம்பி படுத்திருக்காப்புல. இப்போ கை காலெலாம் இப்போ லூஸாக விட்டு, லூஸாக விடுறது அப்படிங்கிறது கை காலெலாம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம், அப்படியே லூஸாக விட்டு படுத்துருக்கலாம். இப்போ நம்ம ஆசனம் பண்ணும்பொழுது கால் ரெண்டையும் சேர்த்துக்கிறோம், கைகளை சேர்த்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மேட்டினுடைய க்ராஸாக டயகோனலாக படுக்க போகிறோம். தலை இந்த கார்னர்லேயும் கால் அந்த கார்னர்லேயும் படுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி படுத்தாச்சு. இப்போது இந்த பக்கம் படுத்துக்கலாம்ப்பா, இப்படி படுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி படுத்துட்டோம், இப்போ இந்த மாதிரி படுத்தாச்சு. இப்போ கை என்ன பண்ண போகிறோம், கை ரெண்டையும் கோத்துட்டு, கை ரெண்டையும் கோத்துக்கோ, கால் ரெண்டும் பாருங்கள் சேர்ந்துருக்கணும், கால் ரெண்டும் சேர்ந்துருக்கு. கைகளை கோத்தாச்சு, கைகளை அப்படியே திருப்பிக்கணும், கைகளை தலைக்கு மேலே அப்படியே திருப்பிக்கிட்டு. இப்போது இடுப்பை அப்படியே இந்த இந்த சைடில், இங்கேருந்து இடுப்பை அந்த பக்கம், தலை அப்படியே நேராக தான் இருக்கணும், தலை நேராக இருக்கணும், இடுப்பு மாத்திரம் அப்படியே மேலே இப்படி கிளம்பணும். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு அப்படியே இழுக்கும் உடம்பில், அவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி இழுத்து ஒரு 5 to 10 seconds அப்படியே உடம்பை வச்சு நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை அனுபவிச்சுட்டு அப்புறம் உடம்பை அப்படியே ஸ்லோவாக கீழே இறக்கிக்கிறோம். இதே மாதிரி தான் அந்த சைடும் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், எழிஞ்சிட்டு கொஞ்சம் க்ராஸ் அந்த பக்கம் படுத்துக்கலாம், காலை இந்த மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிறோம், கொஞ்சம் இறங்கி கூட படுத்துக்கலாம், கை பின்னாடி வைக்கணும் இல்லையா. ஸோ கைகளை பின்னாடி நேராக வச்சுட்டு இப்போ இடுப்பை பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இப்படி பண்ணணும், காலை கீழே விட்டுடலாம். ஸோ ரெண்டு சைடுமே, இடுப்பு ஒரு பக்கம் மாத்திரம் இல்லாமல் ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த க்ராஸில் படுத்தும் ரெண்டு பக்கமும் இடுப்பு பண்ணணும். அந்த பக்கமுமே இந்த மாதிரி க்ராஸில் படுத்துட்டு ரெண்டு பக்கமும் இடுப்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது வலி நல்லா வந்து க்யூர் ஆகும், முதுகு வலி நல்லா க்யூர் ஆகும். ஸோ அடுத்த ஆசனம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.